வெல்கம் டு ஸ்ரீ பாலா ஜகரபி. இந்திய கணித வகுப்பில் நம்ம அளவியில் கன அளவுகள் தொடர்பான கணக்குகளை பார்க்கலாம். பாருங்கள் ஒரு கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட ஓர் உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் மேடையின் உயரத்தை காண்க. இப்போ நான் முதல்ல என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிணற்றிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட அந்த மண்ணினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம செய்கிறோம், மண்ணின் கன அளவு, தோண்டி எடுக்கப்பட்ட மண்ணின் கன அளவு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், கவனிங்க, இது உருளை வடிவ கிணறு. இதனுடைய உட்புற விட்டம், அதாவது உட்புற விட்டம், ஓகேவா, என்னது உட்புற விட்டம், அது இதைத்தான் சொல்கிறாங்க. கிணற்று இதனுடைய விட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10, அதாவது 10 மீட்டர் இதனுடைய அளவுன்னது 10 மீட்டர். ஆழம், கிணற்றினுடைய ஆழம், ஹைட்ஸ், இது வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா என்னது 14 மீட்டர். அப்போது இந்த அளவுள்ள உயரம் 14 மீட்டர், எனது உட்புற விட்டம் 10 மீட்டர் அப்படின்னு சொல்ல, ஒரு கிணற்றிலிருந்து மண்ணை வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ அந்த வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணின் கன அளவு கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ உருளையினுடைய ஃபார்முலா, கன அளவு ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்துகிறோம். என்ன, வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணின் கன அளவு, வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணின் கன அளவு, கன அளவு எதுக்கு சமமாக இருக்கும், அந்த உருளை வடிவ கிணற்றினுடைய கன அளவுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா அதிலிருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், மண்ணை வெட்டி எடுக்கிறோம். அப்போ என்னது வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணின் கன அளவு வந்து எதுக்குன்னா உருளை வடிவ கிணற்றினுடைய கன அளவுக்கு சமமாக இருக்கும். அப்போது எனது உருளை வடிவம், அப்போது உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா π r² h கன அழகு. இப்போ பை வந்து என்ன 22/7, விட்டம் வந்து என்னது 10, என்னது விட்டம் வந்து 10 மீட்டர். அப்போ ஆரங்கிறது என்ன 5 மீட்டர், என்ன விட்டத்தில் பாதி ஆரம், அப்போது 5 × 5. ஆழம், கிணற்றினுடைய ஆழம் எவ்வளவு 14 மீட்டர். ஸோ 14 பாருங்கள், ஓரேழியில் 2×14 22 × 5 × 25 = 52 பாருங்கள், 22×50 பாருங்கள், 0 5 2 10 மீதி 1 2 5 10 1 11, அப்போ 1100 என்னது கன மீட்டர். ஓகேவா, அதை வெட்டி மண்ணினுடைய கன அளவு. சரி, ரைட். அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணை கொண்டு இந்த கிணற்றை சுற்றிலும் என்ன செய்கிறாங்கன்னா, என்ன செய்ய ஒரு கிணற்றை சுற்றிலும், கிணற்றை சுற்றிலும் என்னது 5 மீட்டர் அகலத்துக்கு, என்னது 5 மீட்டர் அகலத்துக்கு என்ன செய்கிறாங்க, மேடை அமைக்கிறாங்க. அகலத்திற்கு மேடை அமைக்கிறாங்க. அப்போ இது என்னது 5 மீட்டர், அப்போ இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5. அப்போ வெளிப்புற விட்டம் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிடும், என்னது வெளிப்புற விட்டம், ஏற்கனவே உட்புற விட்டம் 10, இப்போ போத் சைடு என்னது 5 ஆட் ஆச்சுன்னா டோட்டலாக 20. அப்போ வெளிப்புற விட்டம் நமக்கு தெரியும், என்னது வெளிப்புற விட்டம், வெளிப்புற விட்டம் நமக்கு தெரியும், என்னது வெளிப்புற விட்டம் என்னாகும், ஏற்கனவே உட்புற விட்டம் வந்து என்னது 10, அதோட ஒரு 5 + 5, ஏன்னா போத் சைடு, ஓகேவா, அப்போது என்னது 20 வெளிப்புற விட்டம், என்னது வெளிப்புற விட்டம், வெளிப்புற விட்டம் வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர். ஓகே, அப்போ ஆரம், வெளிப்புற விட்டம், அப்போ வெளிப்புற ஆரம் என்னவாக இருக்கும், வெளிப்புற ஆரம் வந்து கேபிட்டல் ஆர், இந்த வெளிப்புற ஆரங்கிறது கேபிட்டல் ஆரை குறிக்கும். அப்போ என்னது 10 மீட்டர். ஓகே, இப்போ என்ன செய்யலாம், கவனிங்க, இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எதை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம, அந்த உள்ளீடட்டு உருளின் கன அளவு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். எனது உள்ளீடட்டு உருளினுடைய கன அளவு, இப்போ என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளீடட்டு உருளை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த என்ன செய்கிறோம், அந்த வெடுக்க என்னது வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணின் மீது அமைக்கப்பட்ட மேடை, ஓகேவா. அப்போ என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய கன அளவு இங்கே பாருங்கள், மண்ணால் அமைக்கப்பட்ட மேடையின் கன அளவு எதுக்கு சமமாக இருக்குன்னா, வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணின் கன அளவுக்கு சமம். அப்போ வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணின் கன அளவு நம்ம இருக்கணும் கண்டுபிடிச்சிருக்கோம், 1100 m³. இப்போது மண்ணால் அமைக்கப்பட்ட மேடையின் கன அளவு, அப்போ மண்ணால் அமைக்கப்படும் போது கிணற்றை சுற்றி அமைக்கிறோம் போது எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன உள்ளீடற்ற உருளை, அப்போ π × R² - r² × h, ஓகேவா,
பையார் ஸ்கொயர் கேச்சு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பையனுடைய மதிப்பு நமக்கு தெரியும், 22/7 பெருக்கள் ஆரம் வந்து என்னது வெளிப்புற ஆரம் 10, அப்போ 10 ஸ்கொயர் மைனஸ் உட்புற ஆரம் 5 ஸ்கொயர்னு தெரியும், 5 தெரியும், 5 ஸ்கொயர் இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 1100. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், 22/7 பெருக்கள் 100 - 25 இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு 1100. இங்கே பாருங்கள், 22 - 7 இன்ட்டு இங்கே என்னது 75 இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு 1100. இங்கே நீங்கள் இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், ஹச் இஸ் ஈக்குவல் டு 1100 பெருக்கள் இந்த சைடு வந்து 7/22 மாறும், அதேமாதிரி இங்கே என்னது 1/75 மாறும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், 25 கேன்சல் பண்ணால் 3 - 25 இதில் 25 வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள், 1100 எத்தனை 25, அப்போ 4 - 25 = 100, அப்போ 10, மறுபடியும் 4 - 25 = 100. ஸோ என்னது 44, ஓர் 22, 2 - 22 44, அப்போ 2 × 14/3 பாருங்கள், இந்த 2 ஏழையும் பெருக்கிறீங்க, 2 × 14/3 பாருங்கள், 14/3 பாருங்கள், 14/3 என்னது 4 × 3 = 12, மீதி 2 × 3 = 0, அப்போ 0, 6 × 3 = 18, 2 ஏற்கனவே பாயிண்ட் வச்சாலும் இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம், அப்போ 20, 6 × 3 = 18, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 4.66 நம்ம அப்புறம் எக்ஸ்பென்டன்ஸ் எல்லாம் 1 டிஜிட் டெசிமல் பிளேஸ் சொல்லும்போது என்னது 4.7, ஏன்னா அடுத்த நம்பர் பார்க்குறோம் என்னது 5R கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 5R தான், 5, 5 மேலே இருந்தால் ஒன்று கூட்டிக்குவோம், அப்போ ஆரோட ஒன்று கூட்டினா 7, அப்போ 4.7 மீட்டர், 4.7 மீட்டர். தேர்ஃபோர் என்னது அமைக்கப்பட்ட மேடையின் உயரம், தேர்ஃபோர் மேடையின் உயரம், தேர்ஃபோர் மேடையினுடைய உயரம், உயரம் ஹச் இஸ் ஈக்குவல் டு 4.7 மீட்டர். அடுத்த கணக்கு பாருங்கள், சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் 3600 கன சென்டிமீட்டர் மற்றும் 5040 கன சென்டிமீட்டர் எனில் உயரங்களின் விகிதம் காண்க. அப்போ 2 கூம்புகள், ஓகேவா, அப்போ என்ன செய்யலாம், வீதம் கேட்குறாங்க, அப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாமா, 2 கூம்புகள்னால கூம்பினுடைய கன அளவு என்னது, கூம்பின் கன அளவு ஃபார்முலா, கன அளவு 1/3 πr² ஹச் கன அழகு, இது 1/3 πr² ஹச் கன அழகு. கவனிங்க, இப்போ ஆரங்கள் சமம், அப்போது வீதம் கேட்குறாங்க, அப்போது 2 1/3 πr² ஆரங்கள் சமம்னால r² வச்சுக்கிறேன், முதல் கூம்புனால h1, அப்போது 2வது கூம்பு வீதுங்கிறதுனால என்ன செய்கிறோம், பை வகுத்தல் எழுதிட்டு, ஓகே 1/3 πr² h1 இன்ட்டு 1/3 என்னது, இல்லைன்னா உங்கள் என்ன இப்போ முதல் கூம்புனால 3 × 1/3 πr² இந்த ஹச்சன், அதே மாதிரி என்னது 1/3 πr² ஹச் 2 = இப்போ முதல் கூம்பினுடைய கன அளவு என்ன சொல்லியிருக்காங்க, 3600. அடுத்து பாருங்கள், 2வது கூம்பினுடைய கன அளவு பார்த்திங்கன்னா 5040. இப்போது கணக்கின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஆனால் ஆரங்கள் சமம், என்னது ஆரங்கள் சமம், என்னது ஆரங்கள் சமம்னு சொல்லியிருக்காங்க, அப்போ என்னது r1 = r2, 2 கூம்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அப்போ r1 r2 சமமாக இருக்கும், ஓகேவா, r1 r2 சமமாக இருக்கும், எங்களுக்கு சைடில் எழுதுங்க, ஓகேவா, இங்கே 2 என்னது r1 = r2, ஏன்னா 2 கூம்புகளுடைய ஆரங்கள் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இங்கே என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம், ஓகே 1/3 1/5 அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் பாருங்கள், r1 = r2, அப்போ r1 r2 போட்டுக்கலாம், r2² h1 / என்னது r2, இது செகண்ட் ஒன்று அப்படி வச்சுக்கலாம், r2² h2 பாருங்க ரீசன், ஓகேவா, அப்போ 3600 / 5040. இப்போ எகைன் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும், அப்போது h1 = h1 / h2
இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள், இங்கே இந்த ஜீரோ கேன்சல். பாருங்கள் ரெண்டாவது வகுப்பட்ட என்ன பாருங்கள், ரெண்டாவது வகுப்பு என்ன வரும், என்ன வரும், 25 2 இங்கே 2 4 ஓகேவா. அதேமாதிரி இங்கே என்ன வரும், 1 2 8 2 16 இப்போ 180. அகெயின் என்னது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ 12 2 24 மீதி 1 6 2 12 இங்கே என்ன வரும், 9 2 18 90. அகெயின் 12 டிவைட் பண்ணிங்கன்னு என்ன வரும், 45 வருமா, 4 2 8 5 2 10. அதேமாதிரி இது என்ன வரும், 6 2 12 3 2 6. மறுபடியும் அகெயின் எத்தனை, 9 அளவுக்குலாமா, 5 45 7 63 5 45 7 63 அப்போ என்னது, 5/7 வருது, 5/7 அதாவது H1/H2 = 5/7. தேர் ஃபோர் H1:H2 = என்னது, 5:7. தேர் ஃபோர் உயரங்களின் விகிதம் என்னது, உயரங்களினுடைய விகிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னது, விகிதம் இது சமம் என்னது, 5:7. பாருங்கள் அடுத்த கணக்கு பாருங்கள், 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் இப்போ ஒரு கூம்பு ஒடியும் இப்படி தான் இருக்கும் ஓகேவா, என்னது ஒரு கூம்பு இப்படி தான் இருக்கும். கூம்பு என்பது இப்படி இருக்கும் ஓகேவா, கூம்பின் அடிப்பகுதி வட்ட வடிவில் இருக்கும், கூம்பின் அடிப்பகுதி எப்படி இருக்கும், வட்ட வடிவில் இருக்கும். சரி ரைட், கூம்பின் அடிப்பகுதி வட்ட வடிவில் இருக்கும், அதனுடைய சுற்றளவு தான் சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய சுற்றளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 484, அப்போ வட்ட வடிவமாக இருக்குது, அப்போ வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா தான் நாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ வட்டத்தின் சுற்றளவு, ஆக்சுவலாக கூம்பினுடைய சுற்றளவுனா என்ன வரும், இங்கே எதை குறிக்கும், வட்டத்தின் சுற்றளவு குறிக்கும், வட்டத்தின் சுற்றளவு. ஏன்னா கூம்பின் அடிப்பகுதி வந்து எப்படி இருக்குது, வட்ட வடிவத்தில் இருக்கா, வட்டத்தின் சுற்றளவு, அதுதான் வந்து கணக்கின்படி 484 என்னது, சென்டிமீட்டர். இப்போது வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா தெரியும், 2πr = என்னது, 484. இப்போ ஆரம் R = 484 × 1/2, இந்த 22/7 வந்து 7/22 மாறும் ஓகேவா. பாருங்கள் 1 22 இங்கே பார்த்தீங்கன்னா 2 22 4 மீது 2 22 1 இங்கே 11 2, அப்போ R = 11 × 7, அப்போ R = என்னது, 11 7 77 சென்டிமீட்டர் ஓகே. அடுத்து இப்போ என்ன கேட்குறாங்க, கூம்பினுடைய கன அளவு கேட்குறாங்க. ஸோ உயரம் தெரியும் ஓகேவா. பாருங்கள் கூம்பின் கன அளவு, இந்த கூம்பினுடைய கன அளவு என்ன, ஃபார்முலா என்னது, 1/3 πr²h என்னது, 1/3 என்னது, 1/3 πr²h கன அலகு, 1/3 × π மதிப்பு 22/7 × என்னது, 6 = 77, அப்போ 77 × 77 உயிரம் வந்து எவ்வளவு, 105 சொல்லியிருக்காங்களா, உயரம் 105, உயரம் வந்து 105. கவனிங்க, 1 7 7 11 7 அதேமாதிரி பாருங்கள் இங்கே இது ரெண்டு கேன்சல் பண்ணும் ஓகே, 1 7 5 7 105 இது ரெண்டு அப்படி இருக்கட்டும் ஓகே, 1 7 7 5 7 105. இப்போ 1 3 3 5 3 15 இப்போ பாருங்கள் 22 × 77 என்னது, 77 × 5. இப்போ என்ன, இது ரெண்டும் பெருக்கலாமா, பாருங்கள் 22 5 பெருக்குன்னு என்ன வரும், 2 2 பெருக்குங்க 2 10 என்னது, மீதி 1 2 10 1 11. அப்போ இது ரெண்டும் பெருக்கிறீங்க என்ன வரும், ஃபஸ்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 110 × 77 என்ன வருது பாருங்கள், 0 7 7. மறுபடியும் அகெயின்
ஜீரோ ஏழு ஏழு ஜீரோ ஏழு பதினாலு என்ன வரும் மீதி ஒன்று எட்டு எண்பத்தி நாலு எழுபது எகைன் மறுபடியும் எழுபத்தி ஏழு ஜீரோ ஏழு நாற்பத்தொம்போதுக்கு ஒம்பது மீதி நாலு நாலு இருபத்தெட்டு நாலு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு எட்டில் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு மூணு ஐம்பத்தி ஒன்பது எகைன் பாருங்கள் ஜீரோ ஒன்பது ரெண்டு என்னது ஒன்பது ஜீரோ என்னது ஜீரோ ஒன்பது ரெண்டு ஒன்பது அஞ்சு ஜீரோ ஒன்பது ஒம்பது ரெண்டு பதினொன்றுக்கு ஒன்று பாருங்கள் ஒம்பது ரெண்டு பதினொன்று பன்னெண்டு மீதி ஒன்று ஒம்பது அஞ்சு பதினாலு ஒன்று பதினஞ்சு என்னது ஒம்பது ரெண்டு பதினொன்று ஒம்பது ரெண்டு பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று பத்து ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஆறு ஒம்பது ஆறு பதினஞ்சு மீதி ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு அறுபத்தஞ்சி இருபத்தி ஒன்று தொண்ணூறு அறுபத்தஞ்சி இருபத்தி ஒன்று தொண்ணூறு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று தொண்ணூறு என்னது சென்டிமீட்டர் க்யூப் கனளவுங்கிறதுனால சென்டிமீட்டர் க்யூப் அப்போ அறுபத்தஞ்சி இருபத்தி ஒன்று தொண்ணூறு சென்டிமீட்டர் க்யூப் அதாவது அறுபத்தஞ்சாயிரத்தி என்ன சார் என்னது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்போ ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு தட்ஸ் ஆல் அடுத்து பாருங்கள் கோலத்தின் கன அளவு பாருங்கள் கோலத்தினுடைய கன அளவு ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் கன அழகு பாருங்கள் திண்ம அரைக்கோளத்தினுடைய கன அளவுனா டூ பை த்ரீ பை ஆர் க்யூப் கன அழகு அடுத்து பாருங்கள் உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு ஃபோர் பை த்ரீ ஃபோர் பை த்ரீ பை இன்ட்டு கேப்லார் க்யூப் கேப்லார் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் கன அழகு அதே மாதிரி பாருங்கள் உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய கன அளவு டூ பை த்ரீ பை இன்ட்டு ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கேப்லார் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் கன அழகு பாருங்கள் இதை பயன்படுத்தி கணக்குகளை பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் அடுத்த ஒரு கணக்கு பாருங்கள் ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு கன சென்டிமீட்டர் மூன்றில் இரண்டு பங்கு கன உள்ள கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தினுடைய ஆரம் என்ன இப்போ கணக்கின்படி பார்த்தீங்கன்னா புதிய அரைக்கோளத்தினுடைய கன அளவு அப்படி என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றில் இரண்டு பங்கு பழைய திண்ம அரைக்கோளத்தில் மூன்றில் இரண்டு பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ புதிய அரைக்கோளத்தின் கன அளவு புதிய அரைக்கோளத்தினுடைய கன அளவு எதுக்கு சமம் கன அளவு கன அளவு கன அளவு எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் மூன்றில் இரண்டு அப்படின்னா ரெண்டு பை மூன்றில் இரண்டு மூன்றில் இரண்டு பங்கு எதில் முந்தைய அரைக்கோளத்தின் கன அளவு ஓகே முந்தைய அரைக்கோளத்தினுடைய கன அளவில் மூன்றில் இரண்டு பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றில் முந்தைய அரைக்கோளத்தின் கன அளவு கன அளவில் மூன்றில் இரண்டு பங்கு கன அளவு அப்போ நம்ம என்ன செய்யலாம் புதிய அரைக்கோளத்தின் கவனிங்க டூ பை த்ரீ இன்ட்டு முந்தைய அரைக்கோளத்தின் கன அளவு என்ன சொல்கிறாங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி ஆறு கொடுத்துருக்காங்க ஓகே இது அப்படியே இருக்கட்டும் புதிய திண்ண புதிய அரைக்கோளத்தின் கன அளவு இது திண்ம அரைக்கோளம் தான் அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பாருங்கள் அரைக்கோளம் அரைக்கோளம் கன அளவு டூ பை த்ரீ பை ஆர் க்யூ ஓகேவா இந்த ஆறு தான் கண்டுபிடிக்கிறோம் அவன் கேட்குறது என்னது புதிய அரைக்கோளத்தின் ஆரம் ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆரம் ஓகேவா அப்போ டூ பை த்ரீ இன்ட்டு பை வந்து என்ன இருபத்தி ரெண்டு பை ஏழு இந்த ஆர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் ரெண்டு பை மூணு பெருக்கள் இருபத்தொம்போது நூற்றி ஆறு என்னது நூற்றி ஆறு கவனிங்க டூ பை த்ரீ கேன்சல் ஆயிரும் இந்த ஆர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு இந்த சைடு வந்து என்ன வரும் ஏழு பை இருபத்தி ரெண்டாக மாறிடும் அடுத்து பாருங்கள் இந்த இருபத்தி ரெண்டு இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பாருங்கள் எத்தனை இருபத்தி ரெண்டுன்னு பாருங்கள் இருபத்தி ஒம்பது நூற்றி ஆறு வகுத்தல் இருபத்தி ரெண்டு பாருங்கள் ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு
என்ன ஏழு இருக்குமா? 22 சரி, என்னது 29 29 அப்போ 22 ஏழு வரும், 9 2 பிரச்சனை ஏழு 1 அப்போ 3 22 ஓகேவா, 66 வரும், அப்போ இங்கே 50 எத்தனை 2 22 44 50 44 60 சரி 46 இந்த 6 எடுத்துனா 66 66 3 22 66 அப்போ என்னது ஓர் 22 22 1323 ரெண்டு 29106 இப்போ என்ன செய்கிறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை 1323 7 இப்போ பாருங்கள் 1323 7 மொபைல் 21 மீதி 2 ரெண்டில் 14 ரெண்டும் 16 மீதி 1 மொபைல் 21 1 22 மீதி 2 ஓரல் 7 7 2 9 அப்போது என்னது 9 6 2 1 9 2 6 1 ஆர் க்யூப் ஓகேவா. இதுக்கு நம்ம க்யூப் ரூட் எடுத்தோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், 21 வரும். பாருங்கள் க்யூப் ரூட்டு பாருங்கள், க்யூப் ரூட் எடுத்தோம்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த என்னது நீங்கள் ஃபேக்டரைஸ் மெத்தடில் என்னது காரணிப்படுத்தல் முறையில் வகுத்தீங்கன்னா நமக்கு என்னது க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 21 கிடைக்கும். க்யூப் ரூட் ஆஃப் 9261 எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 21 கிடைக்கும். அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு 21. தேர்ஃபோர் புதிய அரைக்கோளத்தின் ஆரம், தேர்ஃபோர் புதிய அரைக்கோளத்தினுடைய ஆரம் ஆர் சீக்கிரம் 21 சென்டிமீட்டர் என்னது சென்டிமீட்டர் ஆகும். கவனிங்க இங்கே பாருங்கள், இந்த 9261 நம்ம ஃபேக்டரைஸ் மண்டல் 7 3 வருது ப்ளஸ் 3 3 வருது ஓகேவா. அப்போது ஆர் க்யூப் சீக்கிரம் டு இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கூட இப்படி கூட போடலாம் பாருங்கள், கரெக்டு தான் பாருங்கள், புரியாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆர் க்யூப்ங்கிறது என்ன, 7 3 ப்ளஸ் 3 3 நம்ம எழுதலாம். ஆர் இசி ஆர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு என்னது தனித்தனியாக இருந்தால் நம்ம காமனாக ஹோல் க்யூப்னு எழுதலாம். இங்கே அடுக்குகள் 2 சமம், ஸோ அடிமானங்களை சமப்படுத்திக்கலாம். அப்போ ஆர் சீக்குவல் டு 7 3 அப்போ என்னது 7 3 21 அதுதான் இங்கே டைரெக்டாக போட்டிருக்கேன் ஓகேவா. அப்போ நம்ம இப்படி ஃபேக்டரைஸ் முறைன்னு இந்த மெத்தட் தான் போடணும் ஓகே. பாருங்கள் அடுத்த ஒரு கணக்கு ஒன்று பாருங்கள், இரு கோளங்களின் ஆரங்களின் வீதம், இரு கோளங்களினுடைய ஆரங்களின் வீதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் வீதம் என்க, வீதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆரங்களின் வீதம் என்னுடைய ஆரங்களினுடைய வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஆரங்களினுடைய வீதம் அதாவது இரண்டு கோளங்களின் ஆரங்களின் வீதம் 4:7 கொடுத்துருக்காங்க ஓகேவா. தேர்ஃபோர் ஆரங்கள் முறையே இரு ஆரங்கள் முறையே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது இரண்டு கோளங்களின் ஆரங்கள் முறையே, இரு கோளங்களின் ஆரங்கள் முறையே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு காமன் வேரியபிளால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆரங்கள்னு எடுத்துக்கலாம். பாருங்கள் வீதத்திலிருந்து நம்ம ஆரங்கள்னு ஏதாவது ஒரு காமன் வேரியபிள் 4x, 7x என்க. அப்போது முதல் இருக்கிறது R1 எடுத்துக்கலாம். அப்போது இரண்டாவது இருக்கக்கூடியது R2, அதாவது முதல் கோளத்தினுடைய ஆரம் வந்து R1, இரண்டாம் கோளத்தினுடைய ஆரம் வந்து R2 அப்படின்னு 4x 7x எடுத்துக்கலாம். இப்போ என்னது கன அளவுகளின் வீதம், என்னது கன அளவுகளின் வீதம், கன அளவுகளின் வீதம், கன அளவுகளின் வீதம், கன அளவுகளின் வீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரு கோளங்களின் கன அளவுகளின் வீதம், இரு கோளங்களின் கன அளவுகளின் வீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கோள அளவுகள் வீதம். அப்போ என்னது கோளத்தினுடைய கன அளவு ஃபார்முலா எழுதிக்கிறீங்க, என்னது 4/3 πr³ இரண்டு கோளங்கள்னால அப்போது R1³ அதேமாதிரி 4/3 πr²³ அப்படின்னு எடுத்துக்கிறோம் பாருங்கள். 4/3 × π × R1 எவ்வளவு 4x 4x³ என்னது
அதே மாதிரி 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் டுவெல் 7x கியூப் பாருங்கள். இந்த 4/3 இந்த 4/3 கேன்சல், பை பை கேன்சல், அப்போ என்னது 16, 4 கியூப்னா 16, சாரி 64, என்னது 64. எக்ஸ் பவர் த்ரீனா எக்ஸ் 3 times பண்ணால் எக்ஸ் பவர் 3. அதே மாதிரி இங்கே என்ன வரும், 343 வரும், ஓகேவா, 7 கியூப். அப்போ 343 எக்ஸ் கியூப், இந்த எக்ஸ் கியூப் இந்த எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும். 64:343 பாருங்கள். 7 கியூப்னு எப்படி எழுதலாம், 7 × 7 = 7 × 7 = 7, 49 × 7 பாருங்கள். இது ரெண்டையும் பெருக்குனா 49, மறுபடியும் என்ன 7 பாருங்கன்னா 7 × 63 = 3, மீதி 6, என்னது 4 × 7 = 28, 28 × 6 = 34. அப்போ 343, அப்போ 64 343 இருக்குது. இதுக்கான பொது வகுதி கிடையாது. அப்போது என்னது, அதை நம்ம அப்படியே விட்டலாம். தேர்ஃபோர் கன அளவுகளின் விகிதம், கன அளவுகளினுடைய விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னது 64:3 என்னது 343, தட்ஸ் ஆல். அடுத்தா பாருங்கள், ஒரு திண்ம அரைக்கோளம் மற்றும் திண்ம கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு சமமானதாக இருக்குமானால் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் 3√3:4 என நிரூபி. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்ன நிரூபிங்கிறோம், அதை ப்ரூவ் பண்ணால் தான் அது மைண்டில் நிற்கும். அதுக்காக ப்ரூவ் பண்ணுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. அதாவது ஒரு திண்ம கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு சமமானதாக இருக்குமானால் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் 3√3:4, இது நல்லா மைண்டில் வச்சுக்க, இதெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்கலாம். கவனிங்க, தீர்வில் பாருங்கள், திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பும் திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பும் சமம்னு சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய ஃபார்முலா ரைட் பண்ணிக்கிறேன். திண்ம கோளத்தினுடைய, அதாவது கோளத்தின் பரப்பு அப்புடின்னு 4πr², ஓகேவா. அதாவது இரண்டு கோளங்கள், திண்ம கோளம் திண்ம அரைக்கோளங்கிறதுனால திண்ம கோளத்துக்கு R1 எடுத்துக்கிறேன், ஆரத்தை, அதனுடைய திண்ம அரைக்கோளத்துக்கு வந்து R2 எடுத்துக்கிறேன். அப்போது என்னது 4πr² = அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பு என்னது 3πr². அப்போ இங்கே வந்து என்னது R2, இங்கே ஆரத்தை R2 எடுத்துக்கிறேன், எதுக்கு, திண்ம அரைக்கோளத்துக்கு 3πr² ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த பை நல்லா கவனிங்க, இந்த பை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது, 4r² = 3r² இருக்குது. இப்போ இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்திருக்கு, அப்போ 4/3 இல்லையா, நம்ம என்ன செய்யலாம், அந்த r² கொண்டு வந்துருங்க, பெருக்கில் இருக்க அந்த சைடு வந்து வகுத்தில் மாறிடும். அப்போ 3/4 இந்த 4 வந்து நான் பெருக்கில் இருந்து வகுத்தில் மாறிடும். இப்போ r² / r² எப்படி இருக்குது, r² / r² அப்போ எப்படி எழுதலாம், நம்ம காமனாக எழுதிக்கலாம், r1/r² நம்ம எழுதிக்கலாம் = 3/4. இப்போ என்னது, நவ் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, என்னது √r1/r² = √3/4 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிப்போ r1/r² கிடைக்கும். இங்கே பாருங்கள் √3 என்னது, இது எப்படி எழுதலாம், √3/4 நம்ம எப்படி எழுதலாம், இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ √3 நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை 3ங்கிறது, அதனால் √3 அப்படி வச்சுக்கிறீங்க. √4 = 2, அப்போ √3/2, அப்போ r1/r² √3/2. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன அளவுகளின் விகிதம் கேட்குறாங்க. என்னது கன அளவுகளின் விகிதம் பாருங்கள், கன அளவுகளின் விகிதம், கன அளவுகளின் விகிதம். அப்போ R1 எது, அரை கோளத்தினுடைய கன அளவா, அப்போ கோளத்தினுடைய கன அளவு எழுதிக்கிறோம். 4π r³ / எனது வகுத்தல்லாம் என்னது a/b இருந்தாவே என்னது a:b நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், இந்த டிவைட் ஃபார்முலா எடுத்துக்கிட்டு நம்ம ரேஷியோ சொல்லலாம். பாருங்கள், 4/3πr³. அதே மாதிரி திண்ம அரைக்கோளம் அதனுடைய கன அளவு 2/3π என்னது, அதிலிருந்து அரைக்கோளத்துக்கு ஆரம் r1, சாரி கோளத்துக்கு ஆரம் வந்து r1 எடுத்துட்டோம், அரைக்கோளத்துக்கு r2 எடுத்து போகிறோம். அப்போ என்னது r²= இப்போ பாருங்கள் என்ன செஞ்சுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2/3 மேலே கொண்டு வந்துடும். அப்போ என்ன 4/3 மேலே கொண்டு வந்தால் இந்த பெருக்கல் தலையிலையும் மாறும், அப்போ 3/2 மாறும். இன்ட்டு பை r³ /
ஆர் டூ க்யூப் பாருங்கள், இந்த த்ரீ கேன்சல், இந்த டூ ஒரு டூ ஒன்று ஒரு ரெண்டு 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 நாலு, அதே மாதிரி இந்த பை கேன்சல் ஆகிறப்போ மீதி நேரம் பார்த்தீங்கன்னா டூ ஆர் ஒன் க்யூப் என்னது ஆர் டூ க்யூப்னு வந்துருச்சு. இதே எப்படி எழுதலாம் நம்ம மறுபடியும் இந்த ரெண்டு வச்சுக்கிட்டு இதை வந்து எப்படி எழுதலாம் ஆர் ஒன் க்யூப் டிவைட் பை ஆர் டூ க்யூப் நம்ம எழுதலாம். இப்போ தனித்தனியாக பவர் த்ரீயில் இருக்கப்போ ஹோல் பவர் த்ரீன்னு எழுதலாம், டூ இன்ட்டு ஆர் ஒன் பை ஆர் டூ ஹோல் க்யூப்னு எழுதலாம். ஸோ டூ இன்ட்டு ஆர் ஒன் பை ஆர் டூ கண்டுபிடிச்சிருக்குமா என்னது ரூட் த்ரீ பை டூ. அப்போது நம்ம என்ன செய்யலாம் ரூட் த்ரீ பை டூ ஹோல் க்யூப்னு சொல்லலாம். பாருங்கள் டூ இன்ட்டு ரூட் த்ரீன்னு எப்படி எழுதலாம் நம்ம ரூட் த்ரீ இது தனித்தனியாக எழுதலாம் இல்லையா, அப்போ ரூட் த்ரீ த்ரீ டைம்ஸ் எழுதலாம். அப்போ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ, அதே மாதிரி டூவை த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, பாருங்கள் இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடுச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரூட் த்ரீ ரூட் த்ரீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ தான் கிடைக்கும் ஓகேவா. அப்போ இன்னுங்க ரூட் த்ரீ இருக்கப்போ த்ரீ ரூட் த்ரீ டூ இன்ட்டு டூ ஃபோர். அப்போ இது எப்படி எழுதலாம் ஏ பை பி ஃபார்மில் இருந்தால் நம்ம ஏஇஸ்ட் பின்னு சொல்லலாம் ஓகேவா. தேர்ஃபோர் கன அளவுகளின் விகிதம், தேர்ஃபோர் கன அளவுகளினுடைய விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது விகிதம் த்ரீ ரூட் த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர், த்ரீ ரூட் த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் தட்ஸ் ஆல்.